வணக்கம், வெல்கம் டு மீன் சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து கொண்டக்கடலை பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு பல்லாரி இந்த மாதிரி நீட் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், ரெண்டு தக்காளி அதுவும் நீட் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு புதினா இலை, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், இது வந்து மல்லிப்பொடி, இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசால் பொடியும் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 3 டேபிள் ஸ்பூன் ஃபார்ம் ஆயில், நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொண்டக்கடலை வந்து 100 கிராம் எடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முந்தைய ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், அந்த கசகசா அதெல்லாம் சேர்ந்த இது. அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு. இது வந்து ஒரு சம்பல் வந்து வித்தியாசமாக செய்ய போகிறோம் அந்த பிரியாணிக்கு ஏற்றாப்புலேயே. அது வந்து பார்த்திங்கன்னா லெமன் யூஸ் பண்ணி ஒரு சம்பல் செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், அது ஒரு 2 பல்லாரி, ஒரு 1/2 தக்காளி, கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புதினா இலை, அவ்வளோதான் எடுத்துருக்குறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் பிரியாணிக்கு வந்து அரிசி வந்து இது வந்து நார்மலாக ஒரு 1/4 படி உலக்கு அரிசியில் எடுத்துருக்குறேன். 1 உலக்கரிசி சாப்பாட்டு அரிசி தான், நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்பல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன். இதில் வந்து வெங்காயம் தக்காளி ஆட் பண்ண. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம்பல் ரெடி பண்ணுறதுக்கு நான் காட்டின மாதிரி 2 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகாய், புதினா இலை எல்லாத்தையுமே ஒன்றா தட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொட்டையை எடுத்துட்டு 1 பழம் எடுத்துருக்கிறேன். இந்த 1 பழத்தை அப்படியே இதில் பிழிஞ்சு விட்டுக்கிடலாம். பார்த்திங்கன்னா லெமன் பிழிஞ்சு விட்டுட்டோம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன், இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். நமக்கு ரொம்ப அருமையான ஒரு சம்பல் ரெடி ஆயிடும், லெமன் சம்பல் ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம தூக்கி 1-20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கர் ஹீட் ஆயில் குக்கர் வந்து ஃபஸ்ட்டு காய்தான்னு பார்த்துக்கோங்க. காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் எடுத்து வச்சுருக்கிறோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற அந்த பட்டை, கிராம்பு, லவங்கம், பெருஞ்சீரகம், கசகசா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா ஸ்டவ் நல்ல இஞ்சி வந்து வெளியில் தெரிக்கும். அதுக்காக இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கொண்டக்கடலை பிரியாணி, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாதம் செஞ்சுட்டு போகும்போது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் சமைக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன். இதை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ புதினா இலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா புதினாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதங்கணும், அப்படியே விட்டுடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த நேரத்தில் கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொண்டக்கடலை, இந்த வெங்காயம், இந்த களி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து வத்தப்பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசால் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு. உப்பு வந்து நான் இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இந்த மசாலாவை நல்லா இப்படி சேர்த்து கிண்டி விடணும். ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி உலக்கு இந்த மாதிரி டம்ளருக்கு தான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ இதே மாதிரி டம்ளருக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். ஆனால் 2 டம்ளர் ஊற்றக்கூடாது, இது பிரியாணி டேஸ்ட்லேயே வரணுங்கிறதுனால 1/2 கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் 1/2 கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிற போகிறேன்.
இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு கொதி கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதை கிண்டி விட்டுக்கலாம். ஒரு கொதி கொதிச்ச உடனே அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு கொதி வந்துகிட்டு இருக்கு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு தடவை அப்படி கிண்டி பாருங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக வேலையை முடிஞ்சிருச்சு. இப்போ குக்கரை வச்சு மூடி போட்டு மூடிடலாம். பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சு மூடி போட்டு மூடிட்டேன். ஒரு விசில் வந்துட்டு ஒரு அடுத்த விசில் வரும்போது சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஒரு விசில் வந்துடுச்சு, நம்ம இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போவே பிரியாணி ஸ்மெல் நல்லா வருது. பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆவி போன உடனே குக்கரை திறந்துடலாம். இந்த பாருங்கள், நம்மளோட பிரியாணி, கொண்டக்கடலை பிரியாணி நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த பாருங்கள், கொண்டக்கடலை பிரியாணி ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. நல்லா இருக்குது. கொண்டக்கடலேருந்து எல்லாமே நல்லா வெந்திருக்கு, நல்லாவும் இருக்குது, சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தொட்டக்க நம்ம அப்பளே ரெடி பண்ண லெமன் சம்பளும் நல்லா ஊறிடுச்சு. இதையும் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். பாருங்கள், லெமன் சம்பளும் வச்சுருக்கிறேன். நல்லா இருக்குது. லெமன் சம்பளமே நல்ல லெமன் ஃப்ளேவர் இறங்கி நல்ல வெங்காயம் சாப்பிடும்போதே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.